நம்ம வீட்டுக்கு காக்ரோச் வந்தாலே நம்ம அந்த கத்து கத்துவோம். ஆனால் இந்த நபருக்கு அவர் காதுக்குள்ளே காக்ரோச் போயிருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்கக்கூடிய மிஸ்டர் எல்வி அப்படிங்கிறவர் தான். நைட்டு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களை காதில் டார்ச் அடித்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு காக்ரோச் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்து டாக்டர் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அங்கே 10 காக்ரோச் பேபிகள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே டெஸ்ட்டெல்லாம் எடுத்து கிளியர் அவுட் பண்ணக்கப்புறம் அவருக்கு ரிலீஃப் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் பாக்கெட் எல்லாத்தையும் பெட்லேயே வச்சுட்டு தூங்கிடுவாரோ, இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி வர பூச்சிங்க எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இவர் காதுக்குள்ளே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்தது இதுதான் முத தடவை நினச்சா இல்லை, ஃப்ளோரிடாவில் ஆல்ரெடி இது ஒரு உமனுக்கு நடந்திருக்கு. பட் அந்த உமனுக்கு ஒரு காக்ரோச் 9 நாள் அந்த உமன் காதுக்குள்ளே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. டடா பை.